அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அட்வான்ஸ் டேட்டா பேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எக்ஸல் ஷீட்டில் வந்து அட்வான்ஸ் டேட்டா பேஸ் வந்து நானாக வந்து ஓனாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ நீங்கள் என்ட்ரி பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அட்வான்ஸ் டேட்டா பேஸ் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கீழே கொடுத்துருக்கிற லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க்கை வந்து மறுபடியும் வந்து ரீ அப்லோட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி தரணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு நான் மெயில் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இதுவே எனஃபாக இருக்கும். ஸோ இது வந்து பொதுவாகவே வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணணும், இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மாற்றி தரேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு இது எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அட்னஸ் டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் மந்த் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் ஆகாது. ஸோ எல்லாமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன். எந்த இடத்துல வந்து நம்ம டைப் பண்ணணும்னு விருப்பம் இருக்கும், ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து லாக் இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ இந்த இயர் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன வருஷம் வேணுன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இயருங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது வேர்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், இயர் ஓன்லி கேன் என்டர் திஸ் செல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் இங்கே நம்பருக்கு மட்டும்தான், நியூமரிக்கு மட்டும்தான் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இயர் மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ண முடியும், வேறு ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஸோ நான் வந்து 2022 அப்படின்னு நான் டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ண உடனே அடுத்த மந்த் இருக்குது. ஸோ மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து 12 மாதம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஜனவரி செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ அதில் 2, 9, 16, 23 அப்படிங்கிறது வந்து சண்டே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ நான் அடுத்து பிப்ரவரின்னு மாற்றணும்னா ஆட்டோமேட்டிக்காக சண்டே, பிப்ரவரியில் என்னென்ன சண்டே வருதோ அதெல்லாம் வந்துடும். ஸோ சண்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸ் இருக்குது, 30, 31 டேஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நான் பிப்ரவரி மாற்றுறேன், மாற்றணுன்னே பாருங்கள் இங்கே என்ன சேஞ்சஸ் ஆகும்ட்டு, பிப்ரவரியில் எத்தனை நாள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிப்ரவரி மாற்றின உடனே வந்து, ஸோ பிப்ரவரியில் 20ஆம் தேதி சண்டே வருது, அதே போல் பிப்ரவரியில் 28 நாள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 1ஆம் தேதி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்ச் மாற்றினேன் அப்படின்னா, ஸோ மார்ச் மாதம் என்ன வந்து சண்டே வருது அப்படிங்கிறதும் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ ஏப்ரல் மாற்றினோடனே 30 நாள் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் டேஸும் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி நான் அப்படின்னு கொடுத்தேன்னா டோட்டல் டேஸஸ் வந்து 28 தான் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நம்பர் ஆஃப் நீங்கள் என்ன இயர் என்ன மந்த்து கொடுக்குறீங்களோ அந்த மந்த்துக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து டேட்டஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் எதுவுமே மேனுவலாக கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து எம்ப்ளாயி நம்பர் போடுறீங்க. நான் எம்ப்ளாயி நம்பர் 1 கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து நான் கொடுக்குறேன், என்னோடய நேமே கொடுக்குறேன், பிஏபிஓ பாபுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்து டெஸ்டினேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வந்து மேனேஜராக அசிஸ்டன்ட் மேனேஜராக, ஸோ உங்களுக்கு என்ன டெஸ்டினேஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் வைஸாக நீங்கள் வந்து அட்னன்ஸ் போடலாம். ஸோ டேட் வைஸ் அட்னன்ஸ் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1ஆம் தேதி கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் டிராஃப்ட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே வந்து இதெல்லாமே இருக்குது. ஸோ பீனா என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன், பீனா ப்ரெசன்ட், எல்னா லீவ், ஏனா ஆப்சன்ட், WO-னா வீக் ஆஃப் ஆர் சண்டே. ஸோ பி பார் பி அப்படின்னா அன்றைக்கி ப்ரெசன்ட் ஆகிருக்காரு பட் பர்மிஷன் எடுத்திருக்காரு. ஸோ பி பார் ஹெச் அப்படின்னா ஸோ அன்றைக்கி ப்ரெசென்ட் ஆகிருக்காரு ஆனால் ஆஃப் டே லீவ் எடுத்திருக்காரு. ஸோ ஹெச் அப்படின்னா ஸோ நேஷனல் ஹாலிடேஸ் அல்லது வந்து நம்மளோட இன்டர்னல் ஹாலிடேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து இப்போ வந்து பி அப்படின்னு நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ என்னென்ன லெட்டர் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு ப்ரெசென்ட்னு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி இங்கே பார்க்குறேன். ஸோ ப்ரெசென்ட்டில் வந்து ஒன்று ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கடுத்து நான் 28ஆம் தேதி வந்து நான் இன்னொரு பி நான் கொடுக்குறேன், கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து 2 எடுத்துக்கிச்சு. ஸோ நான் இப்போ இன்னொரு 26th டேட்டில் வந்து நான் வந்து லீவ் கொடுக்குறேன். ஸோ லீவ் கொடுத்தோன்னே லீவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கடுத்த டேட்டில் வந்து நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஆப்ஷன் கொடுத்தோடனே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ உங்களுக்கு வேரியேஷன் தெரியறதுக்காக ஒரு ஒரு கேரக்டரும் நான் ஒரு ஒரு கலரில் கொடுத்துருக்கேன்.
ஸோ அதுக்கடுத்து வீக் ஆஃப். ஸோ வீக் ஆஃப் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வீக் ஆஃப் இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வீக் ஆஃப் ஆர் சண்டே. ஸோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சண்டே வீக் ஆஃப் இல்லாமல் ஸோ இன்பிட்வீன் வீக்கெண்ட்ஸில், இன்பிட்வீன் வீக் டேஸில் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அங்கே வந்து நீங்கள் வந்து வீக் ஆஃப் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பி பார் பி. ஸோ பி பார் பினா அன்றைக்கி ப்ரெசண்ட்டாக இருக்கார், பட் ஆனால் பர்மிஷன் எடுத்திருக்காரு. பட் இது வந்து ப்ரெசென்ட்லேயும் வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிலீட் பண்ணிவிட்டேன். ஸோ டூவில் இருக்குது, ப்ரெசென்ட் வந்து டூ இருக்குது பாருங்கள். நான் பி பார் பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். பி பார் பி கொடுத்தோன்னே இங்கே வந்து ப்ரெசென்ட்டும் வந்துருச்சு. ஸோ டேக்கன் பர்மிஷனும் வந்து ஒன்றுன்னு வந்துருச்சு. ஸோ பர்மிஷன் வந்து வந்துருச்சு, ப்ரெசென்ட்டும் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பர்மிஷன் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்ட்டு நிறையா பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ பர்மிஷன் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ உங்களோட இண்டஸ்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபைவ் பர்மிஷன் அவைலபிள் இருக்குது ஃபர் மந்த்துக்கு அப்படின்னா, ஸோ ஃபைவ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே ஃபைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதில் எடுத்துக்கிட்ட பர்மிஷன் போக பேலன்ஸ் பர்மிஷன் என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பி பை ஹெச். ஸோ பி பை ஹெச்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருக்காங்க, அதாவது அன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் வந்து லீவில் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே லீவுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இங்கே வந்து டோட்டல் ஒர்க்கிங் டேஸ்லேயும் வந்து அந்த ஹாஃப் டே எடுத்துக்கும். டோட்டல் ஒர்க்கிங் டேஸ்லேயும் வந்து ஹாஃப் டே எடுத்துக்கும். ஸோ வந்து பிளான்டு லீவ், அதாவது வந்து பிளான் பண்ணி அதாவது முன்னாடியே லீவ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ், அன்பிளான்டுனா சொல்லாமல் ஆப்சண்ட்டாக ஆகியிருக்கிறதுனா அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவும் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன், எல்லாமே ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 எம்ப்ளாயீஸோட டேட்டாஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி நான் வந்து வடிவமைச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது டைப் பண்ண வேணாலும் உங்களுக்கு வராது. ஸோ நான் இப்போ வந்து இசட்னு டைப் பண்ணி நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணனா உங்களுக்கு வராது. ஸோ இதில் இருக்கிற வேல்யூ மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அதையும் எடுத்துக்காது. ஸோ இங்கே வந்து கேப்ஸ் பி தான் எடுத்துக்கும். ஸோ நான் கேப்ஸ் பி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இதில் என்ன இருக்கோ அதுதான் எடுத்துக்கும், இதில் இல்லாதது எடுத்துக்காது. ஸோ நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு டோட்டலாக செலக்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணினீங்கன்னா ஸோ உங்களுக்கு எடுத்துக்கும். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ அதனால் இந்த இதை எடுத்துக்கிச்சு. ஸோ இதில் இருக்கிறது வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எடுத்துக்கும். இதில் இருக்கிறதுலே வந்து ஸ்மால் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கூட எடுத்துக்காது. ஸோ நான் ஸ்மாலில் நான் டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன், கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இறகு வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இந்த அட்டன்ஸ் டேட்டா பேஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது காலம் ஆட் பண்ணணும், ரோ ஆட் பண்ணணும், இதில் ஏதாவது நம்மளுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஸோ என்னோடய ஃபேஸ்புக் பேஜ்லேயோ அல்லது டெலிகிராம் பேஜ்லேயோ வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கோங்க, டெலிகிராமையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த அன்லிமிடெட் டேட்டா பேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதனால தான் நான் க்ரியேட் பண்ணதே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இல்லை இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிந்து விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலிங் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேலும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.